என்னம்மா என்னாச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்க என்ன தெரியலையே என்னம்மா என்னாச்சு என்னன்னு கேக்குறல சொல்லுமா என்னமாச்சு என்ன ஏதாவது முடியலையா என்ன பண்ணுது மனசுக்கு திடீர்னு ஏதோ உறுத்தலா இருக்கு பாரதிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ ஐயோ மாசமா இருக்க பொண்ணு வேற இப்படி வலியில துடிக்கிறாளே மேடம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாமா ஏய் சும்மா இரு ஏசி பர்மிஷன் இல்லாம எங்க கூட்டிட்டு போக முடியாது தப்பிக்கிறதுக்கு கூட நினைக்கலாம்ல நான் வேற இந்த கோயில விட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே அப்படியே போனாலும் பாரதியை பார்க்க அந்த ஏசி விட மாட்டாரு அவளை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியல மேடம் உண்மையிலே வலியில துடிக்கிறா மேடம் உள்ளத்தாச்சு பொண்ணு மேடம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகாம ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம மேல தானே பழி வரும் பெரிய குடும்பம் வேற சரி சரி இவளை பாத்துங்க நான் போய் ஏசிக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் பாருங்க அழாதம்மா இரு டாக்டர் கிட்ட போய்டலாம் என்னால முடியல என்னாச்சுன்னு தெரியல சீக்கிரமா ஹாஸ்பிடல் போயிடலாமா கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோமா முடியல முடியல கடவுளே என் பாரதிக்கு எதுவும் ஆகக்கூடாது அவன் நல்லா இருக்கணும் சார் நான் ஈஸ்வரி பேசுறேன் சார் சொல்லுங்க லாக்அப்ல இருக்கிற பாரதிக்கு ரொம்ப முடியல வயிறு வலின்னு சொல்றாங்க சார் மயக்கமா இருக்குன்னு சொல்றாங்க ரொம்ப சீரியஸா இருக்கு சார் அவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக உங்க பெர்மிஷன் வேணும் சார் சரி சரி பாத்து பத்திரமா கூட்டு போங்க எதுக்கும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க ஓகே ஓகே சார் என்னமாங்க சத்தம் ஆமா சார் அவங்க தான் கத்துறாங்க சரி பாத்து பத்திரமா போங்க நான் இன்ஸ்பெக்டர் உடனே வர சொல்றேன் என்னால தாங்க முடியல ஏசி பர்மிஷன் கொடுத்துட்டாரு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம் எதுக்கும் நம்மள அலர்ட்டா இருக்க சொன்னாரு முத்துகிருஷ்ணன் ஜீப் ரெடி பண்ணுங்க ஓகே மேடம் பாத்து பொறுமை பாத்து ஆஸ்பத்திரி போயிடலாம் வாங்க 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 பாத்து வாங்க என்ன வலி இவ்வளவு முடியல ரொம்ப வலிக்குது என்ன இப்படி துடிக்கிறா டாக்டர் என்னாச்சு உங்களுக்கு நான் ஒரு நிமிஷம் செக் பண்ணனும் நீங்க வெளிய இருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் இந்த புருஷனை உடனே பாக்க ஒண்ணு ஆகாதுமா பயப்படாதீங்க பயப்படாதீங்க சிஸ்டர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனா இருக்கு உடனே ஐசியூ ரெடி பண்ண வாட் பாய் வர சொல்லுங்க ஒண்ணு இல்லம்மா இங்க பாருமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறுமா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல என்ன ஆச்சு வாங்க மேடம் நல்லா தானே இருந்தா ஒன்னும் புரியலையே பயப்படாதீங்கம்மா ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல பயப்படாதீங்க ஒன்னும் இல்ல என்ன செஞ்சிருக்கீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒரு பெண் குற்றவாளிய அதுவும் கர்ப்பவதிக்கு உயிர் காக்கிற மருந்து வாங்கிட்டு சொன்னாக்க அந்த உயிரோட அவங்க வயித்துல இருக்கிற உயிரையும் சேர்த்து எடுக்கிற மருந்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க நீங்களும் பொம்பளைங்க தானே இப்படியே பொறுப்பில்லாம நடந்துக்குவீங்க சார் இல்ல சார் நாங்க எந்த தப்பும் செய்யல சார் டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை தான் கொடுத்தேன் சார் மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்போ டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து தப்புன்னு சொல்றீங்களா இல்ல அவங்களை கொல்றதுக்கு நாங்களே திட்டமிட்டோம்னு சொல்ல வர்றீங்களா சார் நாங்க அப்படி எதுவும் செய்யல சார் நாங்க எதுக்காக சார் அவங்க உயிரை எடுக்க போறோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மாத்திரை இந்த பேஷண்டோட உயிரை பாதிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை உயிரையும் பதம் பாத்துருக்கு பாவமா அந்த பொண்ணு சார் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார் அங்க ஒரு போலீஸா இல்லாம ஒரு தோழியா இருந்து முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ண சார் என்னத்த உதவுனீங்க அந்த பொண்ணு வயித்துல இருக்கிற குழந்தையும் அவங்க உயிரையும் சேர்த்து ஆபத்துல விட்டுருக்கீங்க இதான் நீங்க செய்யற உதவியா ஏதாவது விபரீதம் நடந்தா எல்லாரும் உள்ள போக வேண்டியதுதான் ஜாக்கிரத உடனடியா உங்க வீட்டுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிடுங்க நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன் சரிங்க சார் ஹலோ நான் சிஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில இருந்து லேடி கான்ஸ்டபிள் பேசுறேன்
உங்க மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கோமா? என்ன சொல்றீங்க? ஐயோ, ஏன்டா என் மருமகளுக்கு இவ்ளோ சோதனைன்னு தெரியலையே. அவளுக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா. டாக்டர் அம்மா உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்றாங்கம்மா. நீங்க உடனே கிளம்பி வாங்கம்மா. நான் உடனே வந்துறேன் மேடம். பாரதி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ண சொன்னாங்க. வா, இங்க தான் நிக்கறாங்க. வா மேடம். ஏ மருமக பாரதிக்கு உடம்பு சரியில்லைமா, அதான் அட்மிட் பண்ணிருக்கோம். என்னது உடம்பு சரியில்லையா? இரு உயிர் ஆல்ரெடி முக்காவாசி போயிடுச்சு. பெரிய உயிரை காப்பாத்த டாக்டர் போராடிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா சாதாரணமா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சிஸ்டர் என்ன சொல்றீங்க? ஏம்மா, என்னாச்சு? எதுக்காக அவளை ஐசியூக்கு கொண்டு வந்திருக்கீங்க? பேஷண்ட்டுக்கு அவசரமா மருந்து தேவைன்னு டாக்டர் மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாருமா. அது போலீஸ்காரங்க வாங்கிட்டு வரும்போது மருந்து மாறி போயிடுச்சு. அதான் எப்படி மாறுச்சுன்னு எங்களுக்கு தெரியல. பேஷண்ட்டோட உயிரை காப்பாத்துறதுக்கு மருந்து வாங்கிட்டு வரதுக்கு பதிலா இப்போ பேஷண்ட்டோட வயித்துல வளர உயிருக்கே பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான்மா இவ்வளவு பிரச்சனையும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இதுவா இருந்தாலும் அப்புறமா சொல்றேன். எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறவ பாரதி, அவளுக்கு ஏமா இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கற அந்த கடவுள், செய்யாத தப்புக்காக பழி அவ மேல விழுந்தவ ஜெயிலுக்கு போனா விதியேன்னு நொந்துகிட்டோம். உள்ள தச்சியா இருக்கிற இந்த மாதிரி நேரத்துல எப்படி ஐசி உள்ள கிடக்குறாளேமா? கடவுளே, உனக்கு கண்ணுதான் இல்லைன்னா உயிரே இல்லையா? அம்மா உட்காருங்கம்மா, அழுதுட்டு இருக்காதீங்க. ராகிணி, இந்த ஹாஸ்பிட்டல் அதிர்ற மாதிரி சிரிக்கணும் போல இருக்கு. மாத்திரை யார் கொடுத்தான்னு தெரியாம எல்லாரும் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இப்ப மட்டும் நீ சிரிச்ச எங்க அப்பன் குதிர்குள்ள இல்லைங்கிற கதையாயிடும். நம்ம மாட்டிப்போம், நீ கொஞ்சம் அடக்கி வாசி. அப்போ இந்த வெற்றியை கொண்டாடவே முடியாதா? மா கொஞ்சம் பொறுமையாருமா. ஒரு நல்ல ரெசார்ட்ல ரூம் போட்டு 48 மணி நேரம் கெக்க பெக்கன்னு சிரிச்சு கொண்டாடலாம். முதல்ல இது சக்சஸ் ஆகட்டும், ஓகே?